குறுகிய நிலப்பரப்புலாம் இந்த வீடு வந்து கட்டியிருக்கேன். இப்படி லட்சம் ரூபாயில இப்படி வீடு கட்டலாமா? கட்டலாம் கட்டலாம். பிள்ளையாட்ட முகம் மாதிரியே இந்த லேசர் கட்டிங் வந்து செஞ்சிருக்கேன். உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த ஓசி மிஷின் தேவையில்லை. ஓசி மிஷினே தேவையில்லை. ஓசி மிஷின் தேவையில்லை. உண்மையிலே வெளிநாட்டுல இருந்து வந்தாலும் அந்த பழைய முறையிலேயே யோசிச்சிருக்கேன். வீட்டுல இருந்து முன் பக்கத்துல இருந்து பாக்குறோம். ஒவ்வொரு அழகா இருக்கணும் பாருங்க இந்த வீடு. அப்படியே அதுல இருக்கிறார்கள். வீதுல இருந்து வெங்காயத்தை கொடுக்க முடியாது. 2000 சதுர அடியை விட கூடன்னு சொன்னா கார்டன் ஒர்க் அதெல்லாம் ஃப்ரீயா செய்து கொடுப்பீங்க. வணக்கம் ரவுளே, நான் உங்கள் தவகிறேன். நான் உங்கள் சங்கவி. இப்ப நாங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்? நாங்க இன்னைக்கு ஜாழ்ப்பாணத்துல இருக்கிற தெல்லிப்பிள்ளைக்குதான் வந்திருக்கோம். அதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அழகிய கனவு இல்லைன்னு தான் பாக்க போறோமே. ஒன்றரை பிறப்புல கட்டப்பட்ட ஒரு அழகிய ஒரு மாளிகை, ஒரு அழகிய ஒரு குட்டி மாளிகைன்னு சொல்லலாம். ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டிட வடிவமைப்புல கட்டியிருக்கிறேன். இன்றைக்கு இந்த வீட்டை தான் நாங்கள் பார்க்க போறோம். ஏன்னா வெளியில இருந்து காட்டி உங்களுக்கு உள்ளுக்கு எல்லாம் கொண்டு காட்ட போறோம். உண்மையிலே நிறைய பேருக்கு இந்த காவலி வந்து பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா நீங்க வீடு கட்டிக்க வந்து அதுல என்ன எப்படி இப்படியான நுட்பங்கள் எல்லாம் பார்க்கணும்னு நீங்களும் மறைஞ்சு கொள்வீங்க. அதே மாதிரி இப்படியான வீடுகளை நீங்களும் கட்டி கொள்ளலாம். அதுக்காண்டி தான் இந்த காணொலியை வந்து பதிவு செய்கிறோம். உங்களுக்கு நீங்க வீடு கட்டிக்கிற இதுல இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஐடியாவோட உங்களுக்கு உங்களுக்கு உதவும் உதவும். அதனால பதிவு செய்யறோம். என்னோட சேனலுக்குள்ள முதல்ல வந்தீங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ வாங்க போகலாம். இப்போ வீட்டுக்குள்ள போக போறோம். இதுதான் பாத்தீங்கன்னா இந்த வீட்டு கேட். இந்த வீட்டு கேட்ல இருந்து பாக்க அந்த வீடு தெரியக்கூடிய மாதிரி தான் விட்டு இருக்கணும். இந்த வீட்டின வடிவு தெரியும். வீட்டுக்குள்ள போறோம் பாருங்க. இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா ஒரு அழகா வடிவம் வச்சிருக்கணும் பாருங்க இந்த வீடு. உண்மையிலேயே சொல்ல போனா ஒரு குறுகிய நிலப்பரப்புலாம் இந்த வீடு வந்து கட்டியிருக்கணும். அதுவும் பாத்தீங்கன்னா ஒன்றரை பரப்புல கட்டியிருக்கணும். முன்னுக்கு வந்த உடனே பாருங்க, இந்த முன்னுக்கு எல்லாமே அந்த புல்லுகளால அலங்கரிச்சிருக்கணும். சுத்தி வர பார்க்கத்தக்க மாதிரி இருக்கும். சுத்திரவே அந்த புல்லுகள் கார்டனுக்கு நட்டுருக்கணும். அதுல பாத்தீங்கன்னா சில சில மரங்கள் நட்டுருக்கணும். இங்கால பாத்தீங்கன்னா ஸ்விமிங் பூல் மாதிரி அமைச்சிருக்கணும். நீட்டா இருக்கு பார்க்க. உங்களுக்கு தெரியும், குட்டி ஒரு நீச்சல் தடாகம்னு சொல்லலாம். குழந்தை பிள்ளைகள் வந்து குளிக்கத்தக்க மாதிரி அமைச்சிருக்கணும். பெரிய அளவுல கட்டாட்டிலும் இப்போ இப்படி கட்டினாலும் ஒரு உபயோகமாக தான் இருக்கும். வாங்க இப்போ நாங்கள் பார்த்தீங்கள்ட்டா வீட்டுக்குள்ளே போகலாம். என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா பார்த்தீங்களா இருந்தால் இந்த பிரம்மாண்டமான கனவில்லத்தை அண்ணா தான் கட்டியிருக்கிறார். அண்ணாண்ட கன்ட்ரக்ஷன் மூலம் தான். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். அண்ணா அண்ணா உங்களோட கன்ட்ரக்ஷன் பேர் என்னண்ணா? கருடா கன்ஸ்ட்ரக்ஷன். கருடா கன்ட்ரக்ஷன். பார்த்தீங்கன்னா அண்ணா தான் இந்த பிரம்மாண்ட வீட்டை வந்து வடிவமைச்சிக்கிறேன். அண்ணா இந்த வீடு வந்து எவ்வளோ நிலப்பரப்புலாம் கட்டப்பட்டிருக்கு? ஒன்றரை பரப்புல கட்டுக்கிறீங்க. ஓகே, இப்படியான முதல்ல ஏற்கனவே நிறைய செய்துக்கிறீங்களா? என்ன மாதிரி இல்லை? இது எங்களோட ரெண்டாவது வீடு. ஏற்கனவே நாங்கள் முதலும் ஒரு வீடு உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். அண்ணாண்ட வீடு உண்டு, இது ரெண்டாவது வீடு. உண்மையிலே இதில் எத்தனை அறைகள், என்ன மாதிரியான வசதிகளோட செஞ்சுக்கிறீங்க? ரெண்டு அறை இருக்கு. ஓகே, ஒரு அறைக்கு அட்டாச் பாத்ரூம், ஒரு அறை கொமனாவி கெஸ்ட் வந்தா போகக்கூடிய மாதிரி. ஓகே, அது ஓபன் கிச்சன். ஓபன் கிச்சன். மற்ற சுவாமி அறை ஒன்று இருக்குது. மற்ற மேல ரூஃப் டாப் பால்கனி மாதிரி செட் பண்ணி இருக்கக்கூடிய மாதிரி பெஞ்ச் எல்லாம். மற்ற முன்னுக்கு ஒரு சின்ன வீடுக்காரட பிறப்பிள்ளைகளுக்கு ஐட்டம் ஆகி ஒரு ஸ்விம்மிங் பூல். அதெல்லாம் அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து நாங்கள் வந்த உடனே பார்த்துட்டோம். கீழ்த்தரத்தில் மொத்தம் எத்தனை அறை கிட்ட? ரெண்டு ரூம். ரெண்டு பெட்ரூமோட வருது? ரெண்டு பெட்ரூமோட இருக்கு. ஓகே, அதே மாதிரி ரெண்டு பெட்ரூம் கிச்சன், ரெண்டு பாத்ரூம், பாத்ரூம் அறை. ஓகே, ஹோல். மற்றது மேல்தளத்தில்? மேல்தளத்தில் ரூம்ஸ் இல்லை. ரூம்ஸ் இல்லை. ஸ்டெப்ஸ் அலரி போனால் பால்கனி, பால்கனி ரூஃப் டாப் ஆயிருக்கு. ரூஃப் டாப் ஆயிருக்கு. நான் ஒரு இடத்துல மேலே ஒரு ரூம் கட்டுறேன்டா, அதுக்கேற்ற மாதிரி பேக்கப்புக்காக சின்ன தூண் போட்டு செஞ்சுருக்கேன். ஃபியூச்சரில் கட்டுறேன்டா மேலே கட்ட மேலே கட்டலாம். ஓகே, இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்க்க அப்புறம் முன்னுக்கே பார்த்தீங்களா இருந்தால் ஒரு பிரம்மாண்டமான வடிவம் பார்த்துன்னு இருக்கு. இப்போ எல்லாருமே வீடு கட்டிக்க வந்து ஒரு லக்ஸரி ஷேப்லாம் கட்டுறோம்னு யோசிப்பினோம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த முன் முகப்பே அமைஞ்சிருக்குன்னு சொல்லாமல் பாருங்கள். முன்னுக்கு அதே மாதிரி எல்லாமே இந்த டிசைனை பார்த்தோடனே ஒரு ஒரு எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படியான ஒரு டிசைன் தான். அதுவும் இந்த நைட் வியூவில் பார்த்தா நல்லா இருக்கும். இப்போ வந்தோன்னா மக்கள் வந்து எப்படியான வீடுகளை வந்து விரும்பினும்? இப்போ உங்கள்கிட்ட வந்து கேட்க தெரியும், லக்ஸரி வீடை விரும்பினுமா இல்லை நார்மல் வீடுகளை வந்து விரும்பினோம்? லக்ஸரியாக இருக்கணுமா, நான் நோவல் ப்ரைஸில் இருக்கணும் தான் விரும்பினேன். கட்டாய ப்ரைஸ் தான். ப்ரைஸ் ஒரு சதுர அடிக்கு 15,000 ரூபா எடுக்கிறோம் லக்ஸரிக்கு. ஓகே, ஒரு வீட்டுண்ட அளவை பொறுத்து. இப்போ மதில் கட்டுறதுக்கு எக்ஸ்ட்ரா வரும். இப்போ கார்டனிங் அதுன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட வீட்டுண்ட அளவு வந்து
2000 சதுர அடியோட கூடன்னு சொன்னா garden work அதெல்லாம் ஃப்ரீயா செய்து ஃப்ரீயா செய்து கொடுப்பீங்க. ஒரு சதுர அடிக்கு 15000 ரூபாய் எடுக்கறோம். ஒரு சதுர அடிக்கு 15000 ரூபாய் எடுக்கறீங்க. எடுக்கறோம். இந்த garden setup எல்லாம் நீங்க இதாதான் செஞ்சு கொடுத்துக்கறீங்க இவங்க நீங்க. இந்த வீட்டுக்கு செய்து கொடுத்துறேன். ஓகே. இப்போ என்ன கூடுதலா வந்து கூட ஸ்விமிங் pool விரும்புவீங்க. இப்படி ஐடியா எப்படி என்ன வந்துச்சு? என்னடா இது வீட்டுக்கு கரெக்ட் ஐடியா தான். அங்க இருந்த ஐடியா தான். ரெண்டா பேரப்பிள்ளைகளுக்கு வந்து ஃபாரின்ல இருக்கிறார்கள். இப்போதே வெயில் இதுகளுக்கு வந்து ஸ்விமிங் pool அடி சரி வேற அதுமையில அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங் பூலை பற்றி சொல்லி அவனு மேலா குழந்தை பிள்ளைகளும் குளிக்கலாம், அதே மாதிரி பெரியாக்களும் குளிக்கலாம். மற்ற பாதுகாப்பானது இப்போ குழந்தை பிள்ளைகள் ஸ்விம்மிங் பூல் வந்து நிலத்தோடு இருந்தால் குழந்தை பிள்ளைகள் இப்போ குழந்தை பிள்ளைகள் வீட்டு இருந்தால் போய் தச்சு தவிர விழுந்தாலும் அதோட அவள் ஆபத்தில் முடியல. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி தொட்டி மாரி தான், அதுக்கேற்ற மாதிரி தான் இது அமைச்சிருக்கு. நம்ம அப்போ பாதுகாப்பாக இருக்கு மாதிரி நம்மளுக்கும் படி போட்டிருக்கோம், உள்ளுக்கே படி போட்டிருக்கு. அப்போ ஒரு இறங்கி போகக்கூடிய மாதிரி கட்டாயம் ஒரு ஒரு பாதுகாப்பு தன்மை இருக்குது. இதில் மேலே இப்படியான வடிவமைப்பு இன்றைக்கு தான் பார்க்குறேன். இந்த கொஞ்சம் அகலமாக கட்டிக்கு இதில் இருக்கலாம் இருக்கலாம் நிச்சயம் வெளியிலும் இருக்கலாம் ஓகே. பார்த்தீங்கன்னா அடுத்தது நாங்கள் வீட்டை தான் பார்க்க போகிறோம். வீட்டின் வடிவமைப்பு நாங்கள் சொன்ன மாதிரி தான் முதலே ஒரு லக்ஸரி பிளான்லாம் கட்டியிருக்கணும். இப்போ வீட்டை பாவாங்க உள்ளுக்க போய் பார்க்கலாம் இப்படியான இதில் இருக்குன்னு சொல்லி முன் முகப்பே பார்த்தீங்களா இருந்தால் நல்லா இருக்குது. அவ்வளோ சொல்லிடலாம், இதுக்கு மிஞ்சி ஒன்றும் சொல்லுறதுன்னு இல்லை. இந்த அமைப்பே நல்லா இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா முகப்புன்ற வாசல். அதில் டிசைனுக்கானது அப்படி வச்சுக்கிறீங்களே மாதிரி. ஓ டிசைன் மாவுல் அடிக்கிறதுக்காக மாவுல் அடிக்கணும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மாவுலாம் அடிச்சிருக்கணும். கட்டிடத்துக்கான என்ன மாதிரியான நிலைகள் கதவுகளுக்கு என்ன மரங்களை பாவிச்சுக்கிறீங்க? தேக்கு மரம் தான். தேக்கு மரம் எல்லாம் தேக்கு மரம் தான். கதவுகள் ஜன்னல்லாம் தேக்கு மரம். தேக்கு மரம் சுவாமியாரை மட்டும் வேப்ப மரத்தில் செய்யிருக்கேன். இப்போ சுவாமியாரை சுவாமி பீடம் அதுகள் வேப்ப மரம் வேப்பமரத்தில் இதெல்லாம் தேக்கு மரம் தான். உண்மையிலே நல்லா இருக்கு. இந்த இப்போதே டிசைன் வந்து நிலையோட சேர்ந்து இப்படி சிவரில் வந்து பட்டி மாதிரி ஒன்று பட்டி என்ன அடித்து அந்த வடிவ கொடுக்குமே அந்த முன் முகப்பை வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கதவை வடிவமைச்சிருக்கோம். உண்மையிலே நல்லா இருக்குது. ஆகலும் ஓவராக இதண்டாமல் அளவாக நீட்டாக செய்திருக்கணும் இந்த வேலைப்பாடு. மற்றது பார்த்தீங்கன்னா முன்னுக்கு லாம்புகள் எல்லாம் போட்டிருக்கீங்க. மற்றது ஜன்னலும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஜன்னல். அதே மாதிரி அங்கால நாங்கள் உள்ளுக்க போய் காட்டுறோம் அதை எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளுக்க வந்துட்டோம். உண்மையிலேயே பார்த்தீங்களா இருக்குதா இது ஒரு வித்தியாசமான வீடுன்னு தான் சொல்லிடும். இது எப்படி என்ன ஒரு விசிட்டிங் ஹால் மாதிரி தான் இது? விசிட்டிங் ஹால் மாதிரி. ஓகே விசிட்டிங் ஹால். அதே மாதிரி பார்த்தீங்களா இருந்தால் அங்கால அங்கால் பக்கம் வியூவை பாருங்க. அப்படியே திறந்த சமையல் அறை ஒன்று இருக்கு. கீழேனா எத்தனை அறைகள் இருக்குது? ரெண்டு அறையும் ஒரு சுவாமி அறையும் இருக்கு. பாத்தீங்களா இருந்தா ஒரு என்ன சொல்றது குறுகிய நிலப்பரப்புல ஒரு அளவான ஒரு வீடு கட்டணும்னா இப்படி விரும்பி கட்டலாம். இது மேல் மேல பாத்தீங்களா இருந்தா மேல பிளட் பண்ணி இருக்கு. ஜிப்சம் மேல் ஒன்றும் செய்யல. ஜிப்சம் செய்யல, ஜிப்சம் சுண்ணாம்பு வேல. ஓகே அது கொஞ்ச காலத்துல சுண்ணாம்பு கொட்டிடும். மெயின்டெனன்ஸ் அது கஷ்டம். கலட்டி மாத்திரை ஸ்டம் வீட்டுக்குள்ளுக்கு திருப்பி வேலை செய்து கொண்டு வேலை செய்து கொண்டே இருக்கும். பிளட் பிளேனா இருக்கீங்க அந்த பிரச்சனை பிரச்சனை இல்லை. ஓகே அந்த நிறைய இடத்துல நான் போய் பார்த்துருக்கேன். நீங்க இந்த விஷயம் சொன்னபடியே ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கு. ஏன்னா வடிவுக்கு வடிவா இருக்கும். வடிவுக்கு வடிவா இருக்கும். ஒரு 4-5 வருஷத்துல அது கொட்டிட ஒழிக்கிட்டு கொட்டிட ஒழிக்கிட்டு திருப்பி டச் பாக்கிங்க திருப்பி திருப்பி அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கொண்டு இருக்கோம். டஸ்ட் இல்லாம அதுக்கு போய் தான் அது மட்டும் பிளேனா இருந்தாலும் பிளேனே ஒரு வடிவு தான். பிளேன் வடிவா இருக்கும். வடிவு மேல நல்லா இருக்கு பாருங்க. மேல ஒரு பிளேனா தான் பண்ணிருக்கீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது டிவி செட் பண்ணக்கூடிய மாதிரி இந்த பேனல் மாதிரி செஞ்சிருக்கணும். டிவி கேட்ட டிவி ஸ்டாண்டு கேட்ட மாதிரி. இது ஜிப்சம் போட்ல இது ஜிப்சம் தான் அதுலயும் அது நோமல. இதில் இருக்கிற அறை வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இருந்தால் இது ஒரு நோமல் அறை. அதே மாதிரி இங்கே இருக்குது சுவாமி அறை. இப்போ அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். சுவாமி அறைன்ற இந்த கதவை பாருங்கள். உண்மையிலே சொல்ல போனால் நல்ல ஒரு வேலைப்பாட்டில் செஞ்சுருக்கிறோம் இந்த சுவாமி அறை. இது எப்படி என்ன இந்த வேலைப்பாடு இந்த கட்டிங்கில் லேசர் கட்டிங் மாதிரி லேசர் கட்டிங்லாம் செஞ்சுருக்கு. லேசர் கட்டிங் மாதிரி கையாலையும் கொத்தி எடுக்கிறது கையாலையும் கொத்தி எடுத்துருக்கு. பாருங்க பார்க்கவே நல்ல திறமை இருக்குது. பிள்ளையாட்ட முகம் இந்த பிள்ளையாட்ட முகம் மாதிரியே இந்த லேசர் கட்டிங் வந்து செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த
உள்ளுக லைட்டிங் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிக்க இந்த லேசர் கட்டிங்குனால தெரியுது. சுவாமி இறக்கலாம் ஓப்புறம் பாருங்க எப்படி வடிவா இருக்குன்னு, எவ்வளோ வடி பிரம்மாண்டமா இருக்குன்னு. உண்மையிலே உள்ளுக்கு இருக்கிற அந்த மாடம் வந்து நல்ல அழகா இருக்குன்னு சொல்லலாம். சுவாமி அறைக்குன்னு ஒரு தனி அறையே ஒதுக்கி வடிவா செய்திருக்கீங்க. நிறைய பேர் வந்து வாசுதாஸ்திரத்தை விரும்பினமானா என்ன மாதிரி வீடு கட்டுங்க உடஞ்சு கொட்டுப்பட்டா யோசிப்பீங்க. ஓபன் சமையல் அறைக்கு தான் வந்திருக்கோம். ஒரு திறந்த சமையல் அறை பாத்தீங்கன்னா இதுதான் அந்த ஓபன் கிச்சன். கிச்சன் திறந்த சமையல் அறை. திறந்த சமையல் இதுல என்ன அட்வான்டேஜ்னா, இதுல சமைச்சு கொண்டு வீட்டுக்கு யாரும் வந்தா இதுல இருந்து பார்க்கலாம். பார்க்கலாம். என்ன கேட் அப்படியே தெரியுது. கேட் தெரியுதா? அங்க பாருங்க. உமீர் நல்லா இருக்கேனா? நல்லா இருக்கு. இந்த முன் பூந்தோட்டத்தையும் பார்த்து கொண்டிருக்கலாம். அப்படியே ரோட்டையும் பார்க்கலாம். யார் வீட்டை வரையினும் யார் வீட்டை வரையினும் பெரிய லாட்ஜியா சிமார்ட் கிச்சனா தான் செஞ்சிருக்கணும். பாத்தீங்கன்னா அந்த டோர்கள் எல்லாம் கிட்டமே தான் செஞ்சிருக்கணும். பெரிய லாஜியா உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நல்ல ஒரு பெரிய ஒரு சமையலறை தான் இது. திறந்த சமையலறை தெரியும். கபர்டுகள் எல்லாம் கீழே அப்படியே இருக்குது. கபர்ட் தான் இது. பாத்தீங்கன்னா இந்த பாத்திரங்கள் அதை கழுவத்தக்க மாதிரி இதுதான். அந்த பாத்திரம் நீட்டி நீட்டி கழுவுறது பாத்திரம் கழுவுறது பாத்திரம் கழுவி காட்டுது. சங்கவி மக்களுக்கா? மக்களுக்கு பாத்திரம் கழுவ தெரியும். உங்களுக்கு தான் பாத்திரம் கழுவ தெரியும். லாட்சி கரண்டி அப்படி வைக்கத்தக்க மாதிரி. அங்கால பாத்தீங்களா இருந்தா ஒவ்வொன்றுக்கும் ஒன்று வச்சிருக்கணும். அதுக்கு இது வைக்கிறது என்னது? அதுக்குள்ளேயும் பிளேட் வைக்கிறது. இந்த அவுனோட சேர்ந்த அடுப்பு அதுவும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. என்ன கீழே அவன் மேல அடுப்பு பாத்தீங்கன்னா அடுப்பு அதோட சேர்ந்து கீழே அவன் வந்து நல்லா இருக்கும். உண்மையில சாப்பாடு சங்கவிக்கு இந்த நேரம் சாப்பிட்றான்னு என்ன சங்கவி? வீடு கட்டுற உண்மையிலே நல்லா இருக்கு. இந்த அமைப்பு வந்து பிடிச்சு கொண்டு ஏன்டா இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு திறந்த சமையலறை. அதே மாதிரி இது ஒரு விருந்தாளிகள் வந்து இருந்து கழிச்சு கொண்டு சமைக்கக்கூடிய மாதிரி. பாத்திரங்கள் வச்சு எடுக்கக்கூடிய மாதிரி எடுத்து போட்டு இப்படி எடுத்து அந்த இதுக்குள்ளுக்கு நிறைய சாமான் வைக்கலாம்.
இருக்கலாம். ஓகே. இதுகள் வந்து நாங்க அப்படியே செய்து கொடுப்போம் லக்ஸரி ஹவுஸ்ண்டேக்கு. ஓகே. நான் லக்ஸரி ஹவுஸ்னு சொன்னா அவனோட அடுப்பும் குக் அவுட்டும் நாங்களே போட்டு கொடுப்போம். அது நீங்களே போட்டு கொடுப்பீங்க. அதே காஸ்ட்க்கு நாங்க அதை செய்து கொடுப்போம் லக்ஸரி. அந்த பட்ஜெட்டுக்கு. அப்ப இதுகள் எல்லாம் என்ன மாதிரி? இதெல்லாம் நாங்களே செய்து கொடுப்போம். ஃபுல்லாவே வேற கிச்சன் ஃபுல்லா செய்து கொடுப்போம் நான். சாமானத் தவிர கிச்சன் ஃபுல்லா சிங்க் அடுப்பு குக் அவுட் வேறும். எல்லாமே வேறும். எல்லாம் வேறும். கிரனைட் டாப் வேறும். கிரனைட் இதெல்லாம் வேறும். வேறும். அந்த உள்ளுக்கு வர அந்த ட்ரக்குகள் வேறும். ஒரு நாலு ட்ரக் வேறும். நாலு கபடி. இப்ப சமயநரேண்டேங்க இந்த ஓபன் சமயநரே மக்கள் கூட விரும்பி நினைக்கிறேன். வெளிச்சமா இருக்கு காத்துறதுக்கு கூட வரும் காத்தோட நல்ல வரும் ஏசி தேவை இல்ல ஆனா பாத்தீங்களா ஏசியும் போட்டுருக்கீங்க வடிவமைச்சிருக்கிறேன் கீழே கபட்டுகளும் பெறத்தக்க மாதிரி அதே மாதிரி ஒரு சவார் இருக்கத்தக்க மாதிரி செஞ்சுருக்கிறேன். உண்மையிலேயே நீங்கள் நெப்பீங்க இத்தனை லட்சத்துக்கு இந்த வீடு கட்டியிருக்கான்னு சொல்லி அவ்வளோ வடிவாக செய்திருக்கிறேன். தொடர்ந்து சமையலோருடைய சேர்த்து ஒரு கொமன் பஸ்ட்ரூமும் அதே மாதிரி வெளியில் போகக்கூடிய கதவும் இருக்குது. பாருங்கள் இந்த பஸ்ட்ரூமும் பலகையில் போட்ட ஒரு கதவுளால் பாருங்கள் இது ஒரு கொமன் பஸ்ட்ரூம் ஒரு அளவாக வடிவாக செய்திருக்கிறேன். இதை வந்து ஒரு உடுப்பு வந்து துவைக்கிற கேட்ட மாதிரி கட்டிக்கிறேன். என்னடா இதுதான் அந்த வீட்டுக்காரட்ட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பழைய முறைப்படி இதில் பழைய பாவிச்ச உடுப்பை போட்டு அலம்பிட்டு இதில் ஊற்றியை தேய்ச்சிட்டு இதுக்கு நல்ல தண்ணி நல்ல தண்ணியில் போட்டு இது வந்து நின்று கொண்டே செய்யலாம். நின்று கொண்டே செய்யலாம். வாஷிங் மிஷின் தேவையில்லை. வாஷிங் மிஷினே தேவையில்லை. வாஷிங் மிஷின் தேவையில்லை. தேவையில்லை. உண்மையிலே வெளிநாட்டில் இருந்து வந்தாலும் அந்த பழைய முறையிலேயே யோசிச்சிருக்கிறேன். விருப்பத்துக்கேற்ற மாதிரி விருப்பத்துக்கேற்ற மாதிரி கட்டி கொடுத்துக்கிறீங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல முறை. ஆனால் இந்த முறை இப்போ தான் இப்படி வழிவாக செய்யணும். என்னோட முந்தின ஆளுங்க கொஞ்சம் பதிவாக கட்டுறவ இப்போ வந்து யோசிச்சு இப்படி உயரமாக கட்டியிருக்கணும். பாருங்க இந்த உடுப்பு துவைக்கிறதுக்குன்னே தனி ஒரு இடமாக செட் பண்ணியிருக்கோம். நாங்களில் பழைய உடுப்பு போடுறதுக்க மாதிரி இங்கே புது உடுப்பு போட்டு துவைச்சிட்டு இதில் வந்து அந்த போட்டு கசக்கி தேய்ச்சி துவைக்கத்தக்க மாதிரி சங்கவிக்கு இப்போ ஆசைப்படுறா. அப்போ அதே மாதிரி இப்படி ஒன்று கட்டி கொடுப்போம் கட்ட சுகம் உண்மையில் வீடுல உங்களுக்கு வடிவாக காட்டினா மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த குட்டி பால்கனியை தான் காட்ட போகிறோம். வாங்குவோம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் மேல் தளத்துக்கு தான் போகிறோம். உண்மையாகவே இந்த இப்படி இப்படி வச்சது நல்லா இருக்குது. வெளியில் இருந்து பார்க்கல நல்ல வடிவாக இருக்கு. சின்ன சின்ன தூண் வச்சது நல்லா இருக்கு. பாருங்க இப்படி பார்க்க வியூ எப்படி வடிவாக இருக்குன்னு இருக்கு. அந்த வீட்டுக்கு வடிவே இந்த தூண்னு சொல்லலாம். தூரத்தில் இருந்து பார்க்கவே ஒரு நல்ல ஒரு அமைப்பாக காட்டுது. நல்ல லக்ஸரி இந்த தூண் தான் கூட அந்த லக்ஸரியாக காட்டு கூடுதல் அந்த அது ஒரு முக்கியம். மற்றது வாங்க இனி பார்ப்போம். ஆஹா சட்டப்படிக்கிறேன். என்ன ஓடி ஓடி திரியுறீங்க பாக்குறேன். எப்பவுமே அகலுக்கு போய் எப்படி ஒரு மொட்டை மாடின்ற கட்டாயம் தேவை. கட்டாயம் தேவை. அவதான் இங்கே இருந்தோம்னா அந்த வீட்டுல இதுல ஒரு அரை ஒன்று கட்டலாம். பாத்தீங்கன்னா இதுல மேலே மேல் தளத்துல ஒரு அரை ஒன்று கட்டக்கூடிய மாதிரி இது ஒரு டெம்பரரியாக ஒரு சின்ன தூண் மாதிரி போட்டிருக்கேன். இதை தட்டினோடனே கம்பி வரும். அதோட சேர்த்து அப்படியே ஒரு தளமாக கட்டலாம். ஒரு ரூமோடு கட்டலாம் வேணா அதுக்கிட்ட வேறு செஞ்சுருக்கிறேன். வீட்டில் இருந்து முன் பக்கத்தில் இருந்து பார்க்குறோம். ஒவ்வொரு அழகாக இருக்குன்னு வரேங்க இந்த வீடு. உண்மையிலேயே சொல்ல போனால் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. சரியா முன்னுக்கு நீச்சல் குளங்கள் அதே மாதிரி ஃபுல்லாகவே மாவுள ஒன்றா. இது என்ன மாதிரினா ஓ இது மாபிள் மாவுள அதான்
லக்ஸரி ஹவுஸ்களுக்கு நாங்கள் ரூஃப் டாப் வந்தால் மாவுல் போட்டு கொடுக்குறோம் அதுக்கு சார்ஜ் பண்ணுறீல கீழானுக்கு மட்டும்தான் கணக்கு எடுப்போம் இப்போ கீழே 1000 சதுர அடின்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா கீழே வரும் மாவுல நாங்கள் ஃப்ரீயாக போட்டு கொடுப்போம் ஓகே ஆனால் லக்ஸரி ஹவுஸுக்கு லக்ஸரி ஹவுஸ் இதுக்கு வர்றதுக்காக உண்மையில மேல் தடத்தில் மாவுல் போடுறோம் நல்ல மேல நல்ல நல்ல தண்ணி பிரச்சனை இல்லை நடக்கிறதுக்கும் ஃபியூச்சர்ல நல்ல இருக்கும் அவட்ட வடிக்கும் ஊறும் கட்டிடத்துக்கு தண்ணி ஊறும் அந்த பிரச்சனைகள் வேறாது நிச்சயமா இப்போ நாங்கள் என்ன வீடு எல்லாம் சுற்றி பார்த்துட்டோம் இந்த வீடுன்னா எவ்வளவு ரூபா பட்ஜெட்ல எல்லாம் கட்டிக்கிறீங்கண்ணா இது 180 லட்சம் 180 லட்சம் இப்படி லட்சம் ரூபாயில இப்படி வீடு கட்டலாமா கட்டலாம் கட்டலாம் உண்மையில ரொம்ப ஒரு அதிசயமா இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 1.5 பரப்புல உண்மையில 1.5 பரப்புல இப்படி வந்து ஒரு அளவான ரூம்களோட அளவா கட்டுறதுன்றது நில நேர்த்தியா கட்டுறது உண்மையில சிறப்பா இருக்கு சின்ன வீடு என்ன சொல்ற சிறிய குடும்பங்களுக்கு நிச்சயமான வீடு அளவான வீடு ஒரு முட்டை மாடியும் தேவை ஒரு 3-4 பேருக்கு 2 பிள்ளைகளோட இருக்கிறவைக்கு கட்டாயம் இதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவைக்கும் அளவான இப்போ அங்கிருந்து வந்து இங்க காசை கொடுத்து வீடா கட்டி போட்டு அவை இங்கே நிக்கிறையில பிரியோசனம் இல்ல இது அளவா வீடும் இருக்கு ஸ்விமிங் பூல் இருக்கு ஒரு ஹாலிடே ரிசார்ட் மாதிரி அவைக்கும் இருக்கும் இருக்கும் நிச்சயமா வந்தாலும் மாதிரி இருக்கும் இருக்கிறவங்களுக்கு அளவான காசு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல எப்படி பார்த்தாலும் ஒரு 200 லட்சத்துக்குள்ளுக்கு சிலவில இப்படியான காணி இடங்கள் வரைக்கு காணி வீடு ஸ்விமிங் பூல் எல்லாமே வந்துடும் எல்லாமே வந்துடும் இதே நகரப்பகுதிகளில் கட்டிக்க வந்து ஒரு பிறப்பு காணியே 250-300 லட்சத்துக்கு போகும் கிட்ட நிச்சயமா கிட்ட போகுது அப்ப இங்க எப்படி பாக்கீங்க இந்த வீடு வந்து நல்ல சுவாத்தியமாக இருக்கு ஒரு காத்தோட்டம் காத்தோட்டம் சனப்புழக்கம் குறைவு போக்குவரத்து சட்டங்கள் ஒண்ணும் இல்ல அமைதியா வந்திருக்கிறாங்க அதோட வீடும் அளவான வீடு வீடு நிச்சயமா பெரிய அமௌண்ட் இல்ல இல்ல இந்த வீடு கிளைண்ட் எங்க இருக்கிறோம்னா உத்தரவாதம் உண்மையிலேயே சொல்ல போனா நிறைய மக்கள் வந்து வீடு கட்டணும்னு யோசிப்பீங்க நிச்சயமா வந்து 1.5 பரப்பு காணியில மிகவும் ஒரு அழகிய ஒரு கனவு எல்லாம் கட்டிருக்கிறேன் கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் ஏன்னு சொல்ல போனா ஒரு அளவான அறைகள் அதே மாதிரி மேல்தளமும் பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வடிவம் வச்சிருக்கிறான் ஒரு குட்டி ஒரு என்ன சொல்றது மாளிகையா இருக்குமையாவே அது அவைக்கு ஒரு கனவு இல்லைன்னு தான் வாழ்க்கையிலும் கனவு இல்லாம நன்றி.